சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தலைவர், நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர், நேதாஜிக்கு சேனாதிபதியாக இருந்த ஒரு தலைவர், ஒழுக்கத்திலே உன்னதமான குணங்களை கொண்ட தலைவர். அதனால் பசும்பொண்ணுக்கு நான் வருடந்தோறும் போய்கிட்டு இருக்கிறேன். நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க, மின்னல் வேகத்தில் துரித நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறாங்க. சில மணி நேரத்திற்குள்ளாக ஏடிஜிபி போகிறார், டிஜிபி போகிறார், போய் கண்டுபிடிச்சி யாருன்னே தெரியாது, உடம்பே கருகி போச்சுன்னு சொன்னதுனால பேர் முதற்கொண்டு கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போய் சோதனை போட்டு அங்கே கிடைத்த ஆதாரங்களை தேடி 5 பேரை கைது செய்து இதைவிட வேகமாக செயல்பட முடியாது. ஆகவே தமிழ்நாடு காவல்துறை வந்து நம்ம குறை சொல்கிறது தவறு. தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு சமமானதுன்னா இன்னைக்கு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு சமமான துறை தான் தமிழ்நாட்டு காவல்துறை. அமைப்பது என்று சொல்லி அதோட நுண்கருவிகளை கொண்டு ஆய்வு செய்வதற்கெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நேற்று டிஜிபி சீஃப் செக்ரட்டரி எல்லாரையும் வச்சு கூடி பேசுனதில் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். கண்டனம் தெரிவித்தேன். அதே போல் மீனவர்கள் தாக்கப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்தேன். நேற்றைக்கு மீனவர்கள் தாக்கப்பட்டதற்கு கைது செஞ்சதற்கு வரும்போதான் காதல அறிக்கை கொடுத்துட்டு வரேன். அதுபோல் இந்த பிரச்சனை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். சட்டக்கல்லூரி மாணவர்களை ஆந்திர சுங்கச்சாவடியில் இருப்பவர்கள் தாக்கியது கண்டனத்துக்குரியது, மன்னிக்க முடியாதது. அந்த செயலிலே ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்னுடைய கருத்து.